ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு லிங்கேஷ் விஷன். நான் லிங்கேஷ். இன்றைக்கி அன்னபூரணி படம் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறோமா, நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்னபூர்ணி படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆச்சாரமான அகரகாரத்து ஃபேமிலி. ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்ம கதாநாயகியான நயன்தாரா வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு குழந்தையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றல் இருக்கும். அது என்னென்னா, கண்ணை கட்டி இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்து சுவையை சொல்லிடுவாங்க, அதாவது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய ஒரு ஆற்றல் நமக்கெல்லாம் கிடையாது, ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆற்றல் ஒன்று காட்டுறாங்க. இந்த ஆற்றல் உள்ள நயன்தாராவை யாரோ ஆழ் மனசு உள்ள போய் நீ பெரிய செஃப் ஆகும் அப்படின்னு சொன்னதால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து செஃப் ஆகியே ஆகணும் அப்படின்றாங்க. நயன்தாராவோட அப்பாவான அக்யுத் குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு இல்லை, நம்ம வந்து ரங்கநாதருக்கு வந்து நம்ம தான் வந்து பிரசாதம் செய்கிறவங்க, நம்ம வந்து ஆச்சாரமாக செஞ்சாகணும். நம்ம நீ போகிற இடத்துல வெஜ்ஜும் சமைக்கணும், நான்வெஜ்ஜும் சமைக்கணும், தேவைப்பட்ட அதை சாப்பிட்டும் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இவ்வளோ கண்டிஷன் இருக்கும்போது நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்மளை வந்து எல்லோரும் வேறு மாதிரி பார்ப்பாங்க, இது நீ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணி கிழிச்சாங்க அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு விஷயத்த வந்து படத்தில் ரிசர்ச் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது கடவுளான பெருமாளையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் பொண்ணு காதலிச்சதாக ஒரு வரலாறு இருக்குது அப்படின்றத நமக்கு தெளிவாக இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கா, பெருமாள் வந்து ராமர் அவதாரத்தில் இருக்கும்போது, அதாவது ராமர் லக்ஷ்மண் சீதை இவங்கெல்லாம் இருக்கும்போது பசிக்காக வேட்டையாடி மாமிசத்தை தின்னதாக இந்த படத்தில் ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக தான் தெரியுது எனக்கு. அடுத்த பாசிட்டிவ் நடிப்பை நான் சொல்லுவேன். நயன்தாரா பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்ல தேவையில்லை, அவங்களோட ஆக்டிங் உண்மையில் நல்லா தான் இருக்கும். அதை தவிர்த்து அக்யுத் குமாராக இருக்கட்டும், சத்யராஜாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட நடிப்பை ரொம்ப நீட்டாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மியூசிக் தமன் வந்து உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் வேலை பார்த்துருக்காருன்னு சொல்லலாம். அதாவது மியூசிக் நல்லா போட்டிருக்காரு அப்படின்றத நான் இங்கே குறிப்பிட்றேன். உண்மையிலேயே வந்து எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நமக்கு தனியாகவே தெரியுது. ஆக்சுவலாக நம்மளை வந்து டெம்ப் பண்ணுற மியூசிக் நல்லாவே நமக்கு தெரியுது. இந்த மியூசிக்கால் தான் இந்த விஷயம் டெம்ப் பண்ணுது. நீங்கள் மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீனை நமக்கு அந்தளவுக்கு டெம்ப்ட் ஆகாது. மியூசிக் அந்தளவுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குது அப்படின்றத கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் நான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த என்டையர் மூவிலேயே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஐபிசி சாம்பியன் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட சமையலை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றது, ஆனால் ஒரு கண்டிஷனோட நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நயன்தாரா கொடுக்கப்படும். அதை அவங்க வந்து அந்த டாஸ்கை எடுத்துகிட்டு எப்படி இனோவேட்டிவாக பண்ணாங்க அப்படின்ற விஷயம் உண்மையிலேயே படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி நெகட்டிவ் அப்படின்னு எடுத்தோன்னா அரை மணி நேரத்துக்கு பேசலாம், அந்தளவுக்கு இருக்குது. அது ஒன் பை ஒன் நான் சொல்கிறேன். முதல் நெகட்டிவ் அப்படின்னா நான் வந்து சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் நான். அதாவது நீ போ சமை, நீ போய் சமை ஜெயிச்சிட்டு வா அப்படின்றது நமக்கு தெரியும். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், அன்னபூர்ணின்னு பேர் வச்சிட்டாங்க, ட்ரைலரையும் பார்த்துட்டோம், பொண்ணு ஏதோ ஒன்று பண்ண போது நமக்கு தெரியும் நமக்கு. ஆனால் வேறு எதாவது புதுசாக பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட, அந்த ஐபிசி ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் சொல்லல, அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதை தவிர வேறு எதுவுமே பண்ணலை அப்படின்றது தான். அதாவது இந்த கேரக்டருக்கு இது மாதிரி இருக்கணும், இதுக்கான ப்ராப்பர் ரைட்டிங் இருக்கணுன்றது எதுவுமே இல்லை. நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் போகிறாங்க, எதுக்குன்னு தெரியல. ஜெய்யெல்லாம் இந்த படத்தில் வந்து பகிடு தூக்கி விட்டுருக்காங்க, ரின் கிங்ஸ்லேயே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணல, பிக் பாஸ் பூர்ணிமாலாம் படத்தில் இருக்காங்க, யாரையுமே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். குறிப்பாக ஒரு நாலு கேரக்டர் மட்டும்தான் வந்து ரிப்பீட்டடாக படத்தில் வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் அன்னபூர்ணி 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 வராப்பார் அன்னபூர்ணின்னு போட்டு நம்மளை சாவு அடிக்கிறாங்க, நம்மளை பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் போட்டு. இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொழி தெரியாதவன்லாம் கீழே சப்டைட்டில் பார்த்து படம் பார்ப்பான் இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு படம் ஒன்று ஓடுது. ஒரு சீன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அனிமேஷன் பொண்ணு ஒன்று இமயமலையில் போய் ஓடுது. அது வந்து திடீர்னு அந்த பனிக்கட்டியில் சறுக்கி விழுது, ஒரு சேரில் உட்காருது, அங்கே ஓடுது, இங்கே வருது. இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, நயன்தாரா இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். திடீர்னு அவங்க எப்போல்லாம் வந்து வழுக்கி விடுறாங்களோ அப்போல்லாம் அந்த பொண்ணு விழுதான். இதை நமக்கு பார்க்குற நமக்கு தெரியாதுன்றதால டேரக்ட் புதுசாக ஒரு கதையை வேறு ஓட்டி காட்டுறாரு. சரி ஓகே, இது வரைக்கும் வந்து இவங்க லாஜிக் இல்லாமல் எடுத்தாங்க, நிறைய போயிட்டு இருந்துச்சு, நிறைய உருட்டு உருட்டுனாங்க, எல்லாம் கரெக்டு. ஒரு உலக உருட்டு ஒரு உருட்டுனாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட் வந்து நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டுனாங்க. அந்த ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட் வந்து பார்க்கும்போது எப்படி இருந்தாருனாக்கா, அந்த மகாபலிபுரத்தை சுற்றி பார்க்க வந்த டூரிஸ்ட் மாதிரி தான் இருந்தார். அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அவர் இருந்தாரே மோடி எங்கடா காணும்னு தேடி தேடி பார்த்தோம், மோடிஜியே இல்லை. சரி பரவாயில்ல, அவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுப்பாங்க இவங்கன்னு பார்த்தாக்கா எல்லாம் ஃப்ரெஞ்ச் ஐட்டமாக வச்சோன்னா அந்த காண்டாயிட்டார்.
என்னடா இது என் ஊர் டிஷ்ஷை எடுத்து வந்து வைக்கிறேன், இதை நான் என் ஊரில் சாப்பிட்டுருக்க மாட்டேன், உன் ஊர் டிஷ்ஷை கொண்டு வந்து வைடா அப்படின்னு ஒன்று என்ன பண்ணாங்கன்னா, உடனே நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விபூதி பொட்டல மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்குள்ளே ஏதோ கோந்து மாதிரி இருந்தது. அதை சாப்பிட்டு பார்த்தோன்னா அவர் வந்து உலகத்துலேயே இந்த மாதிரி ஃபுட் அவர் தின்னதே இல்லை. ஒரு பிரசிடென்ட், அதாவது பல நாள் பட்டினியில் இருந்த ஒரு பிரசிடென்ட் மாதிரி அவர் என்ன பண்ணாருனாக்கா, இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்டதே இல்லை, பயங்கரமான ஃபுட்டாக இது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சு ஒரு பித்தளை காயினை கொடுத்து, இது வந்து ரொம்ப பழைய காலத்து காயின் இது, வெச்சுக்கணி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். இதோட ஒரு பெரிய ஒரு சம்பவம்லாம் இருக்குது படத்தில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபைனன்ஸில் வந்து பிரியாணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வில்லன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரியாணி செய்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டு ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்ட்டாங்க சிலையா, என்னடா இது நிற்கிறாங்களேன்னு எல்லாரும் ஆடியன்ஸ் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா பண்ண போகிறாங்க இவங்க, ஆல்ரெடி வச்சு பேக்கில் ஏதாவது வச்சுருக்காங்களா பிரியாணி திறந்துக்கிறது காமிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டுருக்குறோம். திடீர்னு ஒரு துண்டு எடுத்து தலையில் கட்டி நமாஸ் பண்ண ஆரம்பிச்சு இந்த பொண்ணு. பண்ண போகிற ஃபுட்டுக்கு நமாஸ் பண்ணிட்டு பண்ணால் நல்லா சூப்பராக வரும். இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா பென்சில் ஏதனா எக்ஸ்ட்ரா 5 மார்க் போடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. நமாஸ் பண்ணிட்டு பண்ணோன்னாக்கா ஜட்ஜி இம்ப்ரெஸ் ஆகி நமக்கு வந்து பாஸ் மார்க் போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நமாஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி நமாஸ் பண்ண தான் பண்ணுற, பக்கத்தில் இருக்கவன் பிரியாணி பண்ணி விசிலே வர ஆரம்பிச்சிருச்சு, நீ இன்னும் அம்மா பண்ணினுக்கிற ஏந்து போமா 2 நிமிஷம்தான் இருக்குது. மொத்தத்தில் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு புதுசான விஷயமும் இல்லை. இந்த சமையல் அப்படின்ற பேரில் ஏதாவது ஒரு இனோவேட்டிவாக காமிப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அடுப்பை பற்ற வைப்பாங்க, எடுத்து வெளியில் வைப்பாங்க, இதுதான் காமிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே ரொம்ப ஒரு ப்ரெடிக்டட் சீனு. இந்த வீட்டு தாய்மார்களுக்கு மகளிர்களுக்கு வேணால் இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நமக்கெல்லாம் வந்து ரொம்ப கருத்திறக்கிற படமாக தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு நம்ம லிங்க் சேனல் கொடுக்கூடிய ரேட்டிங் 6/10. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.